फ्रेंड्स वेलकम टू कमलीज डेरी इनकी ये प्लेस वह हेवी स्नो स्टॉर्म सो स्नो स्टॉर्म के इडपरा वो वीडियो एडेंगे सिटी एल स्नोदा भयंकर ईवनिंग पेजिटे सो ना एंजॉय पड़ना इतना इतनी 2021 और स्नो की पाती काल एव्वल दूर वाकद अब ஜெர்சில ஸ்னோ ஸ்டார்ம் மண்டே அன்னைக்கு அடிச்சதுங்க இது வந்து சண்டே ஈவினிங் ஸ்னோலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க இப்படி இருக்கிற இடம் எப்படி ஸ்னோவால ஃபில் ஆக போகுது அப்படிங்கறதையும் பாருங்க சண்டே ஈவினிங் ஸ்னோ மெதுவா ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் வந்த ஸ்னோ வந்து இந்த மாதிரி பொடி பொடியா தூளா ஷைனிங்கா அந்த ஸ்னோவோட ஸ்கல்ப்சரே வந்து மினிமினு நல்லா தெரியற மாதிரி இருந்தது என்னோட கையில நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதோட ஷேப் வந்து நல்லாவே தெரியும் ஸ்னோபோர்ட் ஷேப்ஸ் என்னோட கையில இருக்கு பாத்தீங்களா ரொம்ப இது வந்து இந்த மாதிரி விழறது வந்து ரொம்ப ரேர் இங்க வந்து வெதர் பிரெடிக்ட் பண்ணிடுவாங்க எவ்வளவு ஸ்னோ வரும் எத்தனை நாள் வரும் அப்படின்லாம் சம் டைம் அந்த பிரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் சம் டைம் வந்து ராங்காவும் போகும் இந்த தடவை வந்து 18 to 20 இன்சஸ் வரைக்கும் ஸ்னோ வரும் அப்படின்னு சொன்னாங்க சண்டே ஃபுல்லாக பெய்ய போகுது அதே மாதிரி மண்டே ஃபுல்லாக பெய்ய போகுது செவ்வாய்க்கிழமையும் ஸ்னோ தான் போட்டிருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல இது வந்து மண்டே மார்னிங் விடிஞ்சிருச்சு ஸ்னோ ஸ்டார்ம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க இப்போ வந்து காஃபி போட போகிறேன் இங்கே வந்து ஏட்டோ மில்க் அப்படின்னு கிடைக்குங்க நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து காஸ்கோவோட நார்மல் மில்க் தான் வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கேயே வந்து ஏட்டோ மில்க் அவைலபிளாக இருக்கவும் அது ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருந்தது அதனால காஸ்கோலேயே ஏட்டோ மில்க் வாங்குகிறோம் இந்த குளூருக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் காஃபி குடித்தாதாங்க ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் காஃபி போட்டு முடிச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா எங்களோட லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸ்னோங்கிறதுனால ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும் அதனால் ஒன் பாட் சமையல் தான் இன்றைக்கி ஒன் பாட்லேயே வந்து கிரேவியை வைக்க போகிறேன் இது வந்து பாசிப்பருப்பு பச்சை மிளகாய் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதோட சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம குக்கரில் இதை வேக விட போகிறோம் அப்படியே ஓப்பன்லேயே தான் வேக விட போகிறேன் அதுக்குள்ளே பேபி ஸ்பினாச்சுன்னு வைக்கோங்க இங்கே ஸ்பினாச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்பினாச்சு மூங் தாள் அத்தோர் தாள் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ஒரு கடையிலோ சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் முடி கொட்டுறதுக்கான ரீசன் வந்து நிறையா இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி உணவுலையும் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கீரை பருப்பு இருக்கும் கீரையை நல்லா ஓப்பனில் வெந்த பிறகு அந்த பருப்பு வேகிறதுக்காக மட்டும் நான் வந்து போடுறேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி போடுறவே மறந்துட்டேன் நான் ஸோ எல்லாமே ஒன் பாட்டு தானே ஒன்றை தான் வேக போகுது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 to 3 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்து குக் ஆயிரும் கீரையை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்கிற ரீசன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும் அதுக்கோசரம் தான் அதனால் நம்ம அதெல்லாம் வெளியே போன பிறகு தான் குக்கரில் வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை தாளிச்சு விட்டு இறக்க வேண்டியதான் நல்ல நிலையில் கடுகும் சீரகமும் போட்டு தாளிக்கிறேன் தாளிச்சத்தை வந்து அதில் கொட்டிடலாம் அதோட நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன் இதுதான் வந்து இந்த ஒன் பாட்டை இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் திக்காக வேணும்னா அப்படியே திக்காகவும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சுடு தண்ணி ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சைக்கீரை ரெடி இப்போ வாங்க வெளியே போய் பார்க்கலாம் இது வந்து மண்டே 1 PM எவ்வளோ ஸ்னோ பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இன்னமுமே மண்டே ஃபுல்லாகவே ஸ்னோ பெய்ய போகுது ஸ்னோவில் வந்து இறங்கினேன்னு சொல்கிறத விட குதித்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஸ்னோ பெஞ்சிருந்தது ஆக்சுவலாக இந்த ஸ்னோவில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பிளான் இருந்தது அதே மாதிரி என்னோடய ஹேர் ஃபோட்டோஷூட் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால தான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அதை சுற்றுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக காத்தடிச்சுது ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே எடுக்க முடியல பட் வீடியோவுக்கு ஓகேவாக இருந்தது ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த காற்று ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த ஸ்னோவே களைஞ்சு களைஞ்சு விழும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு 10 to 15 தான் நாங்கள் அங்கே வெளியே இருந்திருப்போம் ஏன்னா அவ்வளோ காற்று இருந்தது ஸ்னோ எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் பெஞ்சிட்டே இருக்குது அடுத்தது வந்து என்னோடய பொண்ணு வரேன்னா ஸோ அவளை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கோசரம் போகிறேன் ஏன்னா வந்து ஸ்னோ அதிகமாக இருக்குது
விழுந்தாங்கன்னா மறுபடியும் எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிருவா. அதனால் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவளுக்கு இது தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு விவரம் தெரிஞ்சு இது தான் பெரிய ஸ்னோ. ஏன்னா நாங்கள் நியூ ஜெர்சி வந்த புதுசில் 2015 ஒரு பெரிய ஸ்னோ ஸ்டாம் இருந்தது. அது வந்து பயங்கரமாக, இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். அது இது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அந்த டைமில் வந்து நாங்கள் யூஎஸ்ஏக்கு வந்த புதுசுங்கிறதுனால இறங்கலாம் இல்லை, அப்படியே தூரமாக இருந்து ஜன்னலில் இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டோம். ஏன்னா சளி பிடிக்குமோ அப்படிங்கிற பயம்லாம் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா, அதனால் வந்து ஜாலியாக ஸ்னோக்குள்ளே இறங்கி எல்லாமே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து என்னால் நடக்கவே முடியல, இந்த மாதிரி ஓட தான் முடிஞ்சுது. அந்த மாதிரி அவளை வர சொன்னேன், ஆனால் அவள் விழுந்துட்டு அவளால் வரவே முடியல. காலை எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறா, பட் கால் வந்து மாட்டிக்குது. ஏன்னா அவளோட நீ வரைக்குமே வந்து ஸ்னோ இருந்தது. லாஸ்ட் 2 இயர்ஸாக அவ்வளோவா ஸ்னோ கிடையாது இங்கே. இந்த வருஷம் வந்து பயங்கரமாக ஸ்னோ பொழிஞ்சு தள்ளிருச்சு. நான் ஃபஸ்ட்டு பேசினேன் இல்லையா இன்ட்ரோவில், அந்த அதில் வந்து என்னோடய தலையெல்லாம் நனைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு என்னோடய முடி எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஸ்டாமில் விண்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் ஃபோட்டோ வீடியோ கொஞ்சோண்டு தான் எடுத்தோம், ரொம்ப கம்மியாக தான் எடுத்தோம். அதை தூக்கி போடுறப்பே பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல வந்து கண்ணா பின்னான்னு என்னோட கால் வந்து எவ்வளோ தூரம் போதும். ஸோ நான் வந்து ஷூ பூட் போட்டிருக்கேன், இவ்வளோ தூரம் போகுது. இந்த புஷ்ஷு கூட பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ படிஞ்சிருக்கு, இன்னும் பேஞ்சிட்டே இருக்குது. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பெய்ய போகுது, இன்னும் இதை விட வந்து நிறையா பேஞ்சிட்டே இருக்கும். ஸ்னோ ஃபாலிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்னோ ஃபாலிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி புயலுக்கு பின் ஸ்னோவோட அழகை பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன். ஏ கதவை திறக்கிறேன். Oh my god, அது எப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது பாருங்க, அந்த தண்ணி ஒழுகி. இப்போ நான் அதில் போய் நின்னேனா என்னோட இடுப்பு வரைக்குமே வந்து கவர் ஆயிரும். எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ ஸ்னோ இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இனிமேல் தான். என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த பள்ளம், இப்போ நான் இதில் நடந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக விழுந்துருவேன். எப்படி மழை மாதிரி குவிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வீட்டோட ஸ்டெப்ஸு. இது நாங்கள் வச்சுருக்க க்ரில்லு. இது ஸ்னோ பேஞ்சு 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 எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பனி புயல்லாம் வந்து அடங்கிருச்சுங்க, நல்லா காம் டவுன் ஆயிருச்சு. நிறையா காற்று இருந்ததுனால இந்த ட்ரீலெலாம் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக அழகாக இல்லை, இல்லாட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே ஒரு ட்ரீ இருந்தது, அந்த ட்ரீயும் வெட்டிட்டாங்க. என்னோடய இன்ட்ரோ விலாகில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ட்ரீயையும் அந்த செரி பிளாசம் அந்த பூவோடு இருந்திருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஸ்னோ பெஞ்சதுன்னா ரெண்டு சைடும் மரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ பிக்சரை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இதோட, நீங்கள் பாருங்கள். இது வந்து எங்களோட காரு, எப்படி மூடி இருக்கு பாருங்கள். எல்லார் காரும் ஸ்னோ பெஞ்சு முடித்தோனையும் எங்களோட மொதல் வேலை என்னென்னா காரை க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா ஸ்னோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பயே வந்து க்ளீன் பண்ணிடணும். எல்லாருமே அவங்கவுங்க காரை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சண்டே ஈவினிங்லேருந்து உள்ளார உட்காந்துருக்கோம். இப்போ வந்து ஸ்னோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கப்புறமேட்டு நம்ம விட்டோன்னா இதே வந்து ஃப்ரீஸ் ஆகி ஸ்னோ வந்து க்ளீனே பண்ண முடியாது. இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க, பாத்வே இருக்குது, அதனால இந்த சைட் போய் காட்டுறேன். இதெல்லாம் எப்போ கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது கரையிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து சேஃபாக நடக்கணும், ஏன்னா அவங்களுக்கு ஸ்கிட் ஆகும், வழுக்கும். இதுக்கு மேலே மழை வந்ததுன்னா அது அதை விட பிரச்சனை. பார்த்து தான் நடக்கணும், வெளியே போகணும். ஸ்னோவில் வலிக்கி விழுந்து ஃப்ராக்சர் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளும் இருக்குது. இதில் அழகுக்கு பின்னாடி ஆபத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது கம்யூனிட்டியோட சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அது எல்லாமே ஃபில் ஆகி தான் இருந்தது. இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கார் பார்க்கிங் சைடு. அங்கே வந்து எல்லாமே குவிஞ்சிருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பாத்வே கார் பார்க்கிங்கில் ஃபுல் கார் பார்க்கிங்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க, அந்த நடுப்புறம் மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. ஓரத்தில் உள்ளதான் நாம் தான் க்ளீன் பண்ணிக்கணும். அதை எல்லாமே வந்து சேர்த்து ஒரு மலையாட்டம் குவிக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே ஜேசிபி வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்னோ ப்ளோயர்லாம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு காரும் பாருங்கள் ஃபுல்லாகவே மூடி இருக்கு. ஸ்னோ எப்படிலாம் பேஞ்சிருக்கு, இங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விசிட்டையும் நான் அடிச்சிட்டேன். காற்று இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பில்டிங் மேலே இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெள்ளையாக பயங்கரமாக அப்படியே பனி போர்த்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மரத்துல எல்லாம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, எல்லாமே காற்றுக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ வந்து நான் திரும்பி ரிட்டர்ன் போகிறேன். இதில் கடைசியாக இருக்கிறது தான் வந்து எங்கள் வீடு. பாருங்கள் இந்த காரை எடுக்க எப்படி சிரமப்படுறாங்கன்னு, ஏன்னா ரெண்டு டயரும் வந்து ஸ்னோக்கில் மாட்டிகிட்ருக்கு. ஒரு 2-3 பேர் சேர்ந்து தள்ளி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதை காரை நவுத்திட்டாங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே காரை வந்து பார்க் பண்ணியிருக்குவாங்க உள்ளார. இப்போ வந்து நாங்களும் சிங்கம் ஒன்று புறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். எங்கன்னா கார் க்ளீன் பண்ண தான், கார் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வர்றதுக்கு தான் வந்து போகிறோம். அப்போ வந்து லைட்டாக ஸ்னோ மறுபடியும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்னோ லைட்டாக பெஞ்சது இல்லையா, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து எங்கள் காரை க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் கார் எப்படி மூடி இருக்குது. பக்கத்தில் 2 காரும் நல்லா க்ளீனாக ஸ்னோவை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம தான் பண்ணணும். இதில் என்ன ஒன்றுன்னா, பக்கத்து இடத்துல வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க டயர்கிட்டையெல்லாம், அங்கேயெல்லாம் விழாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம், டீசெண்டாக நடந்துக்கணும். அதனால் அதை வந்து பார்த்து பக்குவமாக தான் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள் தனியாக அவர் வச்சுருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே தான் விழற மாதிரி இருக்கணும். இந்த சைடில் உள்ளதெல்லாம் ஒன்று நம்ம வாரி போடணும், இல்லாட்டி காரை அப்படியே மெதுவாக ரிவர்ஸில் எடுக்கணும். கார் டயர்கிட்ட மட்டும் அடியில் ஸ்னோவை வந்து நம்ம ஷவல் வச்சு எடுத்துருவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால எப்படி க்ளீன் பண்ண வருது பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப க்ளீன் பண்ணிட்டோன்னா என்ன, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் வெளியே போகிறதுக்கு. பட் நம்ம உடனே பண்ணிட்டால் நமக்கு தான் வந்து கொஞ்சம் வேலை மிச்சம் அப்படின்னே சொல்லலாம். கார் எப்படி புதஞ்சிருச்சு பாருங்க. இங்கே பண்ண இந்த மாதிரி படுத்துக்கிட்டு பண்ணுறத வந்து ஸ்னோ ஏஞ்சல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி விளையாடுவா வர்ஷிதா. ஆக்சுவலாக நான் கார் மேலேயே வந்து கால் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹைட் இருந்தது ஸ்னோ. ஸ்னோ மேலே நின்றுட்டு கார் மேலே கால் வச்சுருந்தேன். அதுக்கு தான் வந்து அது ஒரு ப்ளூப்பராக இருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டேன். பாருங்கள் 90s மூவிஸில் ஹீரோயின்லாம் உருண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து உருண்டு வந்துட்டுருக்கா. நல்லாயிருக்கு. இதை ஸ்லோ மோஷனில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். காரெல்லாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. காரை இந்த மாதிரி மேலே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு மறுபடியும் வந்து ஃபர்தராக ஃப்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கார் எடுக்கணும்னா கூட ஈஸியாக
கார் எடுக்கலாம். ஏன்னா ஸ்னோவோட காரை நம்ம ஓட்டக்கூடாது. காற்றுல வந்து பறந்து அடுத்த காரோட விண்ட்ஷீல்டில் விழுந்து ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கார் மேலே வந்து ஸ்னோ இருந்ததுன்னா இங்கே வந்து ஃபைன் போட்டுருவாங்க. கோயில உள்ளு தண்ணி போடுற மாதிரி போடுறியடி, உள்ள போறீன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், எந்திரிக்க முடியாது. உள்ள போறீன்னு எந்திரிக்க முடியாது, போச்சு போச்சு. அதே நம்ம ஸ்னோல போட்டு படுத்து உருண்டுகிட்டே இருந்தா அடுத்தது என்ன ஸ்நாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லமும் அரிசியும் தேங்காய் போட்ட ஒரு இனிப்பு புட்டு, காரத்துக்கு வந்து ஒரு வடை. இதுதான் வந்து எங்களோட ஸ்னோ ஸ்டாமுக்கான தீனி. இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Thanks for watching.